वेलकम टू नांचल नाटी इन्फो चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு சிக்கன் குழம்பு ஈஸியாவே தேங்காய் எதுவுமே அரைக்காம நம்ம இட்லி தோசை எதுக்குனாலும் சைடு டிஷா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி ஈஸியான ஒரு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் 1/2 கிலோ சிக்கன் அதை எடுத்து பொடிசா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சின்ன தக்காளி தான் ஒரு நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு கொத்து எடுத்து வச்சிருக்கேன் 2 ஸ்பூன் வத்தல் தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் மல்லி தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பிரியாணி இல ஒரு ரெண்டு இல எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஆறு ஏலக்காய் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் கிராம்பு இந்த அன்னாசி பூ ரெண்டுமே சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் 4 கிராம் ஒரு அன்னாசி பூ தாளிக்க 1 ஸ்பூன் கடுகு और रे टेबिस्पून एण उपलब नम पाता इन एप्डील पाकल वांग स्टवल और पात्र वे स्टव आन पड़ो नम एटल रे टेबिस्पून एण वि सुड़ाईट नाम इन कड़ग पटो कड़ग वे कड़ग नमुक वेच ना नम्बर जीरक जीरक पेरजीरक पट क्राबू अनासी पू ऐलका प्रयाणी कर्वपिल इवे नम्बर और किंड किंडा और कलर कलर अब नम्बर वंगयते पटल वंगय ना पन्म वार्द वे ना वदायते वंगय ना वदंगना कुे टेस्टा वद तेतरला ना वद वदी अदंगनम नम्बर वो मसाल पड़ना इत वो नम्बर ईसिया सीकर वाला नमक इत वद नम्बर वाल नर टाइम इतंग इत नम्बर ना मसंजो एण ना प्रिंज वार अल्वक ना मसंजाच स्टेज नम इ मसाल नाम आड पड़ा रे स्पून वतल तूल और 1/2 स्पून मंजल तूल रे स्पून मल तूल और 1/2 टी स्पून वो नम गरम मसाल तूल और स्पून சிக்கன் மசாலா நம்ம மசாலா எல்லாம் இத சேர்த்துக்கோ இந்த எண்ணெயில இந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கிரோம் மசாலா இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு எண்ணெயில இப்போ நம்ம இதல சிக்கன் சேர்த்துறலாம் சிக்கன் இதல சேர்த்துறோம் நான்
சிக்கனை நம்ம நல்லா இதில் வதக்கிடுவோம். கொஞ்ச நேரம் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி விட்டுருவோம். சிக்கனை நல்லா நம்ம வதக்கிடுவோம். அப்படி வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வதப்போம். நல்லா இதை வதக்கிடுவோம். வதக்கி இந்த எண்ணெய் இந்த மசாலையில் சிக்கன் கொஞ்ச நேரம் வேகட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடும். இப்போ நமக்கு இந்த மாதிரி சிக்கன் எண்ணெயிலே நல்லா வெந்திருக்கு. நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் ஒரு கொதி நல்லா கொதிச்சு நல்லா வேகட்ட இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலக்கி வச்சுருந்தேன், அது சேர்த்தாச்சு. நம்ம இப்போ நமக்கு இது ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதி வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துருவோம். தண்ணி கம்மியாக இருக்கு. நான் இன்னைக்கு ஆப்பத்துக்காக அந்த கிரேவி வைக்கேன், அதுதான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நமக்கு நல்லா கொதிச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சிருவோம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு போதும். இது நல்லா கொதி வந்து குழம்பு ரெடி ஆகியாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல அடுத்தது ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன்.